ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏவியர் டைம்ஸ். இப்போ எல்லா மான்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸோட கரண்ட் மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக காட்ஸ்லா எக்ஸ் காங்கோட செகண்ட் ட்ரெய்லர் வருமா வராதா, வர்றதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்கான்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அண்ட் அதோடு சேர்ந்து உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சீமோ பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. தட் இதுதான் இந்த படத்தோட செகண்ட் ஆண்டகனிஸ்டோட ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா இந்த சீமோனால தான் ஐசேஜ் கிரியேட் ஆச்சு அண்ட் மதர் ஆஃப் ஆல் டைட்டன் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹாலோயத்தில் வாழ்ந்த பிக்கஸ்ட் டைட்டன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த காட்ஸ்லா எக்ஸ் காங் மூவி இது வரைக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் மூவியில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். பிகாஸ் இது வரைக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ் மூவிஸில் நிறைய மூவிஸ் மக்கள் மத்தியில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தட் இது வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் 4 மான்ஸ்டர்ஸ் மூவிஸ் வந்திருக்கு, ப்ளஸ் ஆப்பிள் டிவி ப்ளஸ் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அடாப்டேஷன் சீரிஸுமே வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் லெஜெண்ட்ரிக்கு ரொம்ப சக்ஸஸாக ஒன்று படம் கண்டிப்பாக காங் தி ஸ்கலைலாண்ட் தான். கிட்டத்தட்ட $570 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த காட்ஸ்லா எக்ஸ் காங் மூவி கண்டிப்பாக இந்த விஷயத்தை தாண்டி ஆகணும். பிகாஸ் இந்த மூவிக்கு எக்கச்சக்கமான செலவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை கண்டிப்பாக இந்த மூவி எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தான் லெஜெண்ட்ரி இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணணும்னா ஒரே வழி ட்ரெய்லர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் டீசெண்டாக இருந்துச்சு. லைக் ட்ரெய்லரில் நிறைய இடங்கள் அந்த சிஜியெல்லாம் கூட சின்ன சின்ன இடங்கள்ல அன்ஃபினிஷ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஸ்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் இந்த செகண்ட் ட்ரெய்லர் நோக்கி தான் அவளை காத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய இன்சைடர்ஸ் இந்த ட்ரெய்லர் 2 சூப்பர் போல் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் செகண்ட் ட்ரெய்லர் கட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்ச் 29 படம் வரப்போகிற அந்த சமயத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சமயமாக இந்த சூப்பர் போல் ஈவெண்ட் இருக்கு. ஸோ இதில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த சூப்பர் போல் ஈவெண்ட்டில் டெட்பூல் 3 ஃபர்ஸ்ட் லுக் டீசருமே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோட 2 மோஸ்ட் ஆன்டிஸ்பேட் மூவிஸோட ட்ரெய்லரை இந்த சூப்பர் போல் ஈவெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரெய்லர் 2 தான் இந்த மூவியோட செகண்ட் ஆண்டகனிஸ்டான சீமோட அப்பியரன்ஸும் இருக்க போகுது. லைக் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலனா ஒன்று சொல்லியிருந்திருப்பேன், சீமோவை இந்த மான்ஸ்டர்ஸோட சூப்பர்மேன் சொல்கிறாங்க. அதை மட்டும் இல்லை, இந்த ஹாலோயத்தில் வாழ்ந்த லார்ஜஸ்ட் டைட்டனும் இந்த சீமோவை சொல்கிறாங்க. ஈவன் நம்ம காட்ஸ்லாவோட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்சைடர்ஸ் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் அண்டர் பண்ணவங்க சீமோட லுக்ஸை லீக் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ஃபேக்காக இருக்கும் தான் தோணுது, பிகாஸ் அந்த அளவுக்கு சிஜியை ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த விஷயத்தை ஆக்சுவலி உண்மைதான் அப்படின்னு மற்ற இன்சைடர்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இனிஷியலாக பண்ணப்பட்ட சிஜிஐ, இப்போ அந்த சிஜிஐ டோட்டலாக மாற்றி பக்காவாக சீமோட லுக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரெய்லரில் ஏதோ ஒரு இடத்துலனாலும் நீங்கள் சீமோ கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் அண்ட் குட் நியூஸ்னு 2 விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட் நியூஸை சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, எனக்கு நிறைய சோசியல் மீடியாவிலேருந்து டெஸ்ட் ஸ்க்ரீனிங் அட்டன் பண்ணவங்க கிட்டேருந்து சீமோட லீக்டு இமேஜஸ்லாம் கிடச்சிச்சு. பட் ஒரு டெஸ்ட்டுக்கு நான் என்னோட ட்விட்டர் பேஜில் அப்லோட் பண்ணி பார்த்தேன், அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலே காப்பிரைட் போட்டு தூக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரெடிட்டில் தான் இந்த இமேஜஸ்லாம் எனக்கு கிடச்சிச்சு, அதுலேயுமே காப்பிரைட் போட்டு தூக்கிட்டாங்க. அந்த லிங்க் எதுவுமே இப்போ ஒர்க் ஆகலை. பட் குட் நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இப்போ கிடச்சிச்சு. அந்த ஆர்ட் ஒர்க்கில் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் செலக்டடாக ஒரு சில ஆர்ட் ஒர்க்கை மட்டும் பின் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜை பார்க்கும்போதே சீமோவை பற்றி நிறைய ஐடியாஸ்லாம் கிடச்சிருக்கு. லைக் இப்போ ஸ்க்ரீனில் வர இமேஜை பாருங்கள், இதில் காட்ஸ்லாவோட பயங்கரமாக இருக்குது. சீமோவை கம்பேர் பண்ணும்போது காட்ஸ்லா ரொம்ப குட்டியாக தான் தெரியுது. இந்த இமேஜ் பார்த்தலன்னா இன்னொன்று போடுறேன், இதை கூட பாருங்கள். இது வரைக்கும் கிடைச்ச மான்ஸ்டர்ஸை விட இது பெருசாக தான் இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சில பேருக்கு இன்னுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், தட் ஏன் மற்ற டைட்டன்ஸ் மாதிரி இல்லாமல் இதுக்கு மட்டும் ஏன் இந்த ரேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் 400 to 519 ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் என்னன்னா, சீமோனால 2 காலில் காட்ஸ்லா மாதிரி நிற்கவும் முடியும், 4 காலில் ஓடவும் முடியும். ஸோ இதை கிளியராக சொல்கிற வகையில் இன்னொரு ஆர்ட் ஒர்க் இருக்கு, அதை பாருங்க. சீமோ 2 காலில் நிற்கும் போது 600 feet உயரத்தில் இருக்கு, அதே மாதிரி கீழே அதோட 4 காலில் உட்காரும் போது 400 to 590 அந்த ரேஞ்சில் இருக்கு. அதனால தான் இந்த ரேஞ்ச் நம்பர்ஸ்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் சீமோ ஐஸ் பிரத் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம டெரிஃபிக்காக இருக்கு, அதோட ஃபேஸ் லுக் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. மோர் ஓவர் இதோட ஃபேஸ் பார்க்க நொசசரஸ் மாதிரி தான் இருக்கு. அண்ட் லுக் வைஸ் மட்டும் நொசசரஸ் மாதிரி இல்லாமல் இதோட பர்சனாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சீமோ என்ன தான் ரொம்ப பவர்ஃபுல் டைட்டன் சொன்னாலும் பேசிக்காக இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், எந்த பிரச்சனைக்கும் போகாதுன்னு சொல்கிறாங்க. அன்டில் அதை யாரும் நோன்ற வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் போகாது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது, அண்ட் இது வரைக்கும் நான் டைட்டன் சீமோ பற்றி படித்ததெல்லாம் வச்சு பார்த்தா, காட்ஸ்லா அண்ட் காங்க் அப்புறம் மான்ஸ்டர்ஸில் சீமோ என்னோட 3வது ஃபேவரட் டைட்டனாக மாறிடுச்சு. ஸோ இந்த படத்தில் சீமோ டைட்டன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஃபியூச்சர் மான்ஸ்டர்ஸில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரோல் நம்ம சீமோ டைட்டனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இன்னொரு முக்கியமான சீனை பற்றி சொல்ல போகிறேன். தட் இந்த படத்தில் ஸ்கார்கிங் சீமோ மேலே ஏறி ட்ராவல் பண்ணுற சீன்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக சிரிச்சிருப்பீங்க, பட் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சீமோ ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டலை வச்சு மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கார்கிங் அந்த கிறிஸ்டலை வச்சு சீமோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி காங் அண்ட் காட்ஸ்லாக்கு எதிராக ஃபைட் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த செகண்ட் டேலரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த
ஆஃபீஷியல் டிவி ஸ்பாட்டில் காட்ஸ்லா கிராண்ட் கொலிசியமில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே இடத்துல தான் டைட்டன் ஸ்கைலாக்கும் காட்ஸ்லாக்கும் ஃபைட்டும் வந்திருக்கும். அந்த விஷயத்தை இந்த செகண்ட் ட்ரெய்லரில் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஹாலோவத்தை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய புது டைட்டன்ஸை இந்த ட்ரெய்லரில் கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக லெஜண்ட் இதுக்கு மேலே சினிமாட்டிக் யூனிவர்ஸாக வேறு லெவலில் பில்ட் பண்ணணுன்னா இந்த ஹாலோவத்துக்குள்ளே நடக்கிற ஈகோ சிஸ்டம் பற்றி பேசியாகணும். அப்போ தான் அந்த யூனிவர்ஸை ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு போக முடியும். ஓகே காய்ஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக காட்ஸ்லா எக்ஸ் காங்கோட செகண்ட் ட்ரெய்லர் இன்டர்நெட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் மதரா ஃபால் டைட்டன் சொல்ல போகிற சீமோட அப்பியரன்ஸ் வேறு இந்த ட்ரெய்லரில் காமிக்க போகிறாங்க. ஸோ மான்ஸ்டர்ஸில் ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் கலெக்ஷன் எடுக்க போகிற மூவியை இந்த காட்ஸ்லா எக்ஸ் காங் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த செகண்ட் ட்ரெய்லர் அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் தரச்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொன்னால் நான் வேறு தரமான வீடியோ சந்திக்காதிருக்கேன். டாட்டா, பை பாய்.